ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூர் காரப்பள்ளம் சோதனை சாவடியை காட்டு யானைகள் முகாமிட்டு வழியை மறித்து நின்றதால் சோதனை சாவடி ஊழியர்கள் அச்சத்தில் உறைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் முருகானந்தம். முருகானந்தம், வணக்கம், விவரங்கள். வணக்கம் ராஜினி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் இந்த ஆசனூர் காரப்பள்ளம் சோதனை சாவடியானது அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் காட்டு யானைகள் சாலையில் முகாமிட்டிருப்பதும் சாலையை கடந்து செல்வதும் தொடர் கதையாய் வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த வழியாக வரும் கரும்புள் அருகில் இருந்து சிதறிவிடும் கரும்புகளை தின்பதற்காக காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக சாலையில் முகாமிட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வழியாக வரும் கரும்பு லாரிகளை வழிமறிப்பதும் லாரியில் உள்ள கரும்புகளை பிடுங்கி தின்பதும் இங்கு தொடர்கதையாய் வருகிறது. இதனால் இங்கு பல நேரங்களில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அச்சத்தில் உறைந்து போகும் லாரி ஓட்டுநர்கள் அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து செல்வதற்காக கரும்பு கட்டுகளை வனப்பகுதியின் சாலையோடு தூக்கி வீசி செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை காரப்பள்ளம் சோதனை சாவடியில் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் திடீரென சோதனை சாவடியை முகாமிட்டு அந்த தேசிய நெடுஞ்சாலையை வழிமறித்து நின்றது. இதன் காரணமாக அங்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் காட்டு யானைகள் கூட்டமாக ஒரே சமயத்தில் சோதனை சாவடியில் வந்து முகாமிட்டு நின்றதால் அங்கு பணிபுரிந்த வனத்துறை ஊழியர்கள் அச்சத்தில் உறைந்து போயினர். மேலும் யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதியில் அவர்கள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் காரப்பள்ளம் சோதனை சாவடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆசினி, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.